Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். நாம எல்லாத்துக்கும் இது ஒரு பரிச்சயமான விஷயம் தான். சோ அத பத்தி இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா என்னன்னா, நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னு வைங்களேன், இல்லைனா ரேம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நடந்து போய் வந்து இந்த அழகி போட்டிகள்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு லைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தரே வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜோட பேக்ரவுண்ட் ஃபுல் டார்க்காக இருக்கும். பட் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் லைட்டு மேலேருந்து, அதாவது ரொம்ப ஹைட்லேருந்து ஒரு இடத்துல லைட் அடிக்கும். இப்படி அடிக்கும்போது ரொம்ப தூரத்தில் இருக்க ஆடியன்ஸுக்கு அங்கே இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுவாங்க. அவங்க பண்ணுறது அப்படியே அச்சஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேமராவை வேணா யார் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பாட்லைட்னு சொல்லுவாங்க ஸ்டேஜில். ஸோ இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு தாட் இருக்குமா, அதாவது இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் வந்து யார் யாரெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்குமா. என்ன தாட் அப்படின்னா, நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்படி பண்ண இவங்கன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ அப்பா அம்மா வந்து இன்ஜினியரிங் படிக்காமல் வேற ஏதாவது படிச்சுன்னா நம்ம சொந்தக்காரங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அதாவது நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் மற்றவங்க அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்களா இல்லை நம்மளை பற்றி கேவலமாக நினச்சிப்பாங்களான்னு நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து எல்லாத்துக்கும் புரிகிற சென்ஸில் சொல்லணும்னா ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டோம்னா நிறைய பேர் வந்து சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டேஜை கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த பீப்புளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டேஜை வந்து இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கைத்தட்டுற மாதிரி பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இப்படி இருக்கிற பீப்புள்ஸ் ஒன்று ரெண்டு பேர் தான். நூற்றில் மீதி இருக்கிற 98 பேருக்கு ஸ்டேஜ் ஏறினோடனே வந்து பயம் வந்துடும், என்ன பேசுறதுன்னு தெரியாது. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கிறது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, பயந்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ இப்படி நடக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுறதை பார்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்மளை வந்து தப்பாக நினச்சிட்டா என்ன. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா ஃப்ளர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க அங்கே நின்றுட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது உளறிட்டீங்களாலோ இல்லை வாய் ஏதாவது குளறிடுச்சினாலோ, இவன் ஐயோ இவன் என்ன இப்படி டம்மி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கே இருக்கும். அவங்க நினைக்கிறாங்க நினைக்கல அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு திங் பேர் தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நம்ம எப்படி வெளியில் வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மளை யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலை நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும். இது எடுத்துட்டாலே பாதி முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம பேட்டில் எல்லாமே படிச்சு இப்போ இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் இந்தியா தான் நம்பர் ஒன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சூப்பர்னு சொல்லுவாங்க. இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்டாட்டை காமிப்பாங்க, கேப்டன் சிரிக்கிற ஃபோட்டோவே வந்து திரும்ப போடுவாங்க, அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ச் நல்லா இல்லை, நம்ம டக் அவுட் ஆகிட்டோம், இல்லை இப்போ இந்தியா தோத்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள், வந்து இப்போயே வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கேப்டனே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த கேப்டன் வந்து டார்கெட் பண்ணுறது, அந்த டீம் பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி காட்டுறது. கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர், அதாவது சும்மா ஜெயிக்கிற நடத்தலாம் வாய மூடிட்டு தான் ஒருத்தர் இருப்பான், தோத்ததுக்கப்புறம் எங்கேருந்தோ வந்துருவாங்க, நீ இதை பண்ணி இருக்கக்கூடாது அதை பண்ணி இருக்கக்கூடாது இது நோட்டா இது நோட. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் மனசுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலாக இருக்கிறது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கோமோ அதை மட்டும் பண்ணுறது. அதாவது ஒரு ப்ரோக்ராம்டா இதை நான் பண்ண போகிறேன், இதை நான் பண்ணுறேன், மற்றவங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம். இந்த மாதிரியான சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு இது எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து ஒரு தாட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் நீங்கள் வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் சேஃபிக் சைன் வரும்.